சினிமாவில் எழுத்துக்கு உயிர் கொடுப்பது காட்சிகள் என்றால் இசைக்கு உயிர் கொடுப்பது பாடல் வரிகள் எனலாம். அப்படி இசையோடு போட்டி போடும் வைர வரிகளை எழுதி வியக்க வைத்தவர் கவிஞர் வைரமுத்து. அவருக்கு இன்று 70வது பிறந்த நாள். வார்த்தைகளின் வழியே வாழ்வின் உணர்வுகளை தீண்டி ரசிகர்களை வாய்த்திறந்து பாட வைக்கும் சிறப்பு இவரின் வரிகளுக்கு உண்டு. அவர்தான் கவி பேரரசு வைரமுத்து. உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய், பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய், ஐந்தடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய். இசைக்கருவிகளின் பட்டாளத்துடன் கூர்முனை கொண்ட ஒற்றை பேனாவால் போரிடும் நுணுக்கம் தெரிந்த மாயக்காரன். மேற்கு தொடர்ச்சி மலையின் சில்லிடும் சாரல் வீசும் தேனி மாவட்டம்தான் வைரமுத்துவின் பூர்வீகம். பள்ளியில் கல்வி பயிலும் போது ஏற்பட்ட தமிழ் ஆர்வம்தான் அவரின் திறமைக்கான அங்கீகாரத்தை தேடித்தந்தது. தமிழ் கற்பனை வளம் அழகியல் எல்லாம் அவருக்கு படிப்படியாக வயப்பட்டது. கண்ணதாசன் போன்ற கவிஞர்களின் திரைப்பட பாடல்களால் ஈர்க்கப்பட்ட வைரமுத்துவுக்கு அவர்களைப் போலவே அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற வேட்கை எழுந்தது. தனக்கான அடையாளம் திரையுலகில்தான் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்ட அவர் சினிமாவில் வாய்ப்பு தேட தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் திரையில் புதுமைகளை படைத்துக் கொண்டிருந்தனர். பாரதி ராஜாவின் படத்துக்குத்தான் முதலில் பாட்டெழுத வேண்டுமென முடிவு செய்தார் வைரமுத்து. அவரது மனைவி தலைமகனை ஈன்றெடுத்த அன்றுதான் இளையராஜாவின் இசையில் முதல் பாடல் எழுதினார் வைரமுத்து. அந்த படம் நிழல்கள் என்பதையும் பாடல் இது ஒரு பொன்மாலை பொழுது என்பதும் அனைவரும் அறிந்ததே. ஆரம்பத்தில் வைரமுத்துவுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் அவரை பெரிதாக கண்டுகொள்ளாத கண்ணதாசனே பின்னாளில் அவரின் வைகரை மேகங்கள் புத்தகத்திற்கு அணிந்துரை தீட்டியதெல்லாம் தமிழ் சினிமாவின் வரலாற்று சுவாரஸ்யங்கள். தமிழ் சினிமாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கும் வைரமுத்து 7500க்கும் மேற்பட்ட பாடல்களையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களை எல்லாம் தன் வரிகளால் ஜொலிக்க வைத்திருக்கிறார் வைரமுத்து. திரைப்பாடல்களை கடந்து தமிழாற்று படை, கருஞ்சூரியன், 3ஆம் உலகப்போர், தண்ணீர் தேசம் உள்ளிட்ட பல புத்தகங்களையும் கவிதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார் வைரமுத்து. காலப்போக்கில் இலக்கிய மாந்தர்களின் வட்டத்திற்குள் தன்னை ஆற்றல் மிக்க கவிஞனாக கட்டமைத்துக் கொண்டார். தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டத்தில் பிறந்து பின்னாளில் தமிழகமே திரும்பி பார்க்கும் இடத்திற்கு உயர்ந்திருக்கும் வைரமுத்து 7 தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். இசைஞானி இளையராஜா, இசை புயல் ARR ரஹ்மான் என பல நட்சத்திர கூட்டணிக்கு இவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் நட்சத்திரங்களைப் போலவே மங்காமல் மின்னிக் கொண்டிருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக புனிதா பாலாஜி.